نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى بالقرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم وقال نبينا عليه الصلاة والسلام كل مولود يولد على فطرة الإسلام فأبواه يحمدانه مجلسانه ينصرانه صدق الله العلي العظيم இறைவ நாங்கள் நடக்கையிலும் நீயே துணை எங்கள் உள்ளம் நடுநடுங்கி கிடக்கையிலும் நீயே துணை நோயுற்று பாயிலே இருக்கையிலும் நீயே துணை மரணித்த பின் கபனுக்குள் வைத்து மடக்கையிலும் நீயே துணை இறுதியாக மண்ணுக்குள் வைத்த அடக்கையிலும் நீயே துணை எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் துணையாக இருப்பவனே நாயனே உன்னை போற்றி புகழ்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் வல்லவனின் கருணை மலை முல்லை காற்றில் வீசும் மோகன தண்டனை போல அழகிய மனம் பரப்பிய அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் முன்னோர்களாக இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாவிலே பெருந்திகளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக்கரணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அன்புக்கும் இறைவனுக்கும் சொந்தமான கண்ணியத்திற்குரிய பள்ளியினுடைய இமாம் அவர்களே, ஜமாத்துடைய தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் ஹஜரத் கிபிலா அவர்களே, தாய்மார்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதரசாவுடைய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என்னுடைய சலாத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குழந்தையினுடைய செல்வத்தை பற்றி ரபுல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது யஹதூனிமையசாவ் இனாசம் ஒ யஹதூனிமையசாவ் குரா, நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறோம், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக கொடுக்கிறோம், நாடியவர்களுக்கு கலந்து கொடுக்கிறோம், இல்லாமலும் ஆக்குறோம் என்று ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் யஹதூனிமையசா யஹபு என்பதாக அன்பளிப்பாக குழந்தையை தாம் தருவதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குழந்தை என்பது அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தாக நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதுபோன்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா குழந்தைகளை பற்றி சிறப்பாக சொல்லும் பொழுது அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, குழந்தை செல்வமும் பொருள்களும் உலகத்தினுடைய அலங்காரம் அழகு என்பதாக அல்லாஹ் உயர்வாக சொல்லி காட்டுகிறார். குழந்தையை அன்பளிப்பு என்று, ரஹமத் என்று, அழகு என்று, அலங்காரம் என்று வர்ணிக்கக்கூடிய நாயன் மற்றொரு வசனத்திலே அதற்கு நேர் மாற்றமாக சொல்லுகிறான், இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக பொருட்களும் குழந்தை செல்வம் குழந்தையும் உங்களுக்கு சோதனையாக குழப்பமாக நாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரு பக்கம் உயர்வாக சொல்லுகிறார், மற்றொரு பக்கத்திலே குழந்தைகளை சோதனை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றுதான், பெற்றோர்கள் நினைத்தால் அந்த குழந்தையை ஜீனத்தாகவும் அழகாகவும் ஆக்கலாம் அல்லது ஃபித்னாவாக ஆக்கலாம். அது பெற்றோருடைய கையிலே இருக்கிறது. பெற்றோர்கள் நினைத்தால் அவருடைய சீரான வளர்ப்பின் காரணமாக குழந்தைகளை கண் குளிர்ச்சியாகவும் ஆக்க முடியும், கண் எரிச்சலாகவும் ஆக்க முடியும்.
ரஹமத்தாகவும் ஆக்க முடியும், அதாபாக ஆக்க முடியும். இது பெற்றோருடைய கையில் இருக்கிறது. குழந்தைகளுடைய மனம் இருக்கிறத ஒரு மெழுகை போல, இந்த மெழுகை வந்து எப்படி நாம் உருவமாக அமைக்கிறோமோ அது போன்ற அந்த அமைப்புக்கு அது ஒத்து வரும். குழந்தைகளுடைய மனம் வெள்ள பேப்பரை போல, குழந்தையினுடைய உள்ளம் காணி மைதானத்தை போல, எதை விதைக்கிறோமோ அது வளரக்கூடியதாக இருக்கிறது. குழந்தையினுடைய உள்ளம் குயவனுடைய கையிலே உண்டான களிமண்ணை போல, அவன் எப்படி அவன் வளைக்கிறானோ அதுபோன்று வளைந்து கொடுக்கிறது. அதுபோன்று பெற்றோரிடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த குழந்தைகள் இருக்கிறதே, இந்த குழந்தையை எப்படி வளர்க்கிறார்களோ, குழந்தைகளுக்கு எதை விதைக்கிறார்களோ அது அந்த குழந்தைகளிடத்திலே வளரக்கூடியதாக இருக்கிறது. அரளி விதையை விதைச்சிட்டு ஆப்பிள் பழத்தை எதிர்பார்க்க முடியாது. நாம் பார்க்கிறோம் சிறு பிராயத்திலே குழந்தைகள் நல்லவர்களாக, பெற்றோர்கள் மீது பாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய குழந்தை நாளடைவில் அது அடிச்சாட்டியம் புரியக்கூடியவனாக, பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? அது மற்றவர் காரணம் அல்ல, அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் காரணம். நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்துடைய அடிப்படையிலே பிறக்கிறது. அப்பவாவுதானிகி, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் குழந்தையை யூத நசாராக்களாக மஜூசிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்பதாக. அப்ப குழந்தைகள் அது தீயவர்களாகவதும் நல்லவர்களாகவதும் பெற்றோருடைய கையிலே இருக்கிறது. நாம் எல்லாம் பிரபலியமாக அறிந்த ஹதீஸ் ஒன்று, அல் ஜென்னத்தும் தகத்த அக்குதாமி உம்மகாத்திக்கும், சொர்க்கம் தாயினுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். இதில் தாய்க்கும் ஒரு செய்தி இருக்கிறது, என்னவென்றால் அந்த குழந்தையை சொர்க்கத்து வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு தாயிடத்திலே இருக்கிறது என்பதும் இந்த ஹதீஸ் இதை உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகல வாலிதுன் வலதஹு மின் நகலின் அஃலல மின் அதபின் ஹசன். ஒரு தந்தை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே சிறந்தது நல்லொழுக்கம் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று குழந்தைகளுக்கு அந்த குழந்தை கேட்டது கேட்காதது, பார்த்தது பார்க்காதது, பிடித்தது பிடிக்காதது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டோம். இன்று பார்த்தோம்னா ஒரு 5 வயது பையனுக்கு நம்ம பார்த்தோம்னா அவனுடைய ட்ரெஸ்ஸுகளை ஒரு 30-40 ஜோடிகள் இருக்கும், செருப்பும் பல வகையில் வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட்ராய்டு போடக்கூடிய வயதில் ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்து விடுகிறாரு, செல்ஃபோனு லேப்டாப்பு டேப்பு கம்ப்யூட்டர் என்பதாக இன்டர்நெட் என்று குழந்தைகளுக்கு எதிலும் குறையில்லை. எதிலே பற்றாக்குறை ஏற்படுகிறது என்றால் தீனிலே பற்றாக்குறை, ஒழுக்கத்திலே பற்றாக்குறை, ஆன்மீகத்திலே வறுமை. ஆன்மீகத்தை இறையச்சத்தை மார்க்க கல்வியை ஒழுக்கத்தை தர வேண்டிய நேரத்திலே குழந்தைகளுக்கு தராவிட்டால் அந்த குழந்தைகள் இருக்கிறதே நம்மளுக்கு வேதனையாக சோதனையாக, பிள்ளைகள் தொல்லைகளாக நம்மளுக்கு ஃபித்னாவாக மாறிவிடுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அனியத்துக்குரியவர்கள் நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், முஸ்லிமான ஒவ்வொருவன் மீதும் மார்க்க கல்வி கட்டாய கடமை என்பதாக நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீ பக்த மதரசா இவ்வளவு சிறப்பாக இந்த சிறிய ஊரில் அதினமான பிள்ளைகள் இங்கே பங்கு கொண்டிருப்பது மிக கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. மக்தம் மதரசாவிற்கு இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விளங்குகிறது. மக்தம் மதரசா தான் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். உலகெங்கிலும் சுமார் 45 லட்சத்திற்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அனைத்து பள்ளிவாசல்களிலும் நாணயத்தினுடைய இரு பகுதிகளைப் போல எல்லா பள்ளிவாசல்களிலும் மக்தப் மதரசா நடக்கிறது. காரணம் என்னவென்றால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியை நிறுவி சஹாபாக்களுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கங்களை, மார்க்க கல்வியை, சட்ட விளக்கங்களை கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்ல, இன்னமா புஹைசு முஅல்லிமா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியராகத்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்விக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொற்று இன்று வரை நம்முடைய முன்னோர்களும் சரி நமக்கு மார்க்க கல்வி கிடைத்திருக்கிறது என்றால், இன்று தொழுகையாளிகள் உருவாகியிருக்கிறார்கள் என்றால், மதரசாவிலே ஆலிம்கள் உருவாகிறார்கள் என்றால், இறையச்சியவாதிகள் உருவாகிறார்கள் என்றால், எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த மக்தப் மதரசாவாக இருக்கிறது. மண்ணடியில் ஆரம்பத்திலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அங்கே உண்டான பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய விளக்கம் தெரிய வேண்டும் என்பதாக ஆங்காங்கே மதரசாக்களை ஆரம்பித்தார்கள். நிறைய மதரசாக்கள் உருவானது. இந்த மதரசா நிறைய உருவான காரணத்தினால் அந்த பகுதிக்கு மதரசா பட்டினம் என்பதாக அழைக்கப்பட்டது. அதுதான் இந்த நாடளவில் சென்னைக்கு மதரசா மதராஸ் என்ற பெயர் வருவதற்கு காரணமாக அமைந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, மதரசாவில் என்ன விஷயங்கள் போதிக்கப்படுகிறது என்றால், இறைவனுடைய இறை நம்பிக்கை, ஈமானுடைய விஷயம் மதரசாவிலே போதிக்கப்படுகிறது. குர்ஆனை தெளிவாக பிள்ளைகள் பிழையின்றி ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய கடமை என்ன, அதை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்ற விளக்கங்கள் மதரசாவிலே போதிக்கப்படுகிறது. தொழுகும் போது எது கூணும், தொழுகையில் எது பரலு, எது வாஜிபு, எது சுன்னத்து, நோன்புடைய விளக்கங்கள், ஜகாத்துடைய விளக்கங்கள், ஹஜ்ஜுடைய விளக்கங்கள், ஒரு முஸ்லீம் தெரிய வேண்டிய அடிப்படையான கடமைகள் அங்கே போதிக்கப்படுகிறது. ஒருத்தவங்க தலாவியில் இந்த மதரசாவுக்கே போகாத நபர்கள் வந்து தலாவி தொழுவைக்கு வந்தாங்க. அப்போ நம்ம நேரம் தொழுவ வைப்பாங்க, 20 ரக்காத்து போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யார், பாக்கெட்டில் பட்டாணி போட்டு வந்திருக்காரு, 2வது ரக்காத்தில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுதுகிட்டே அவர் சாப்பிட்றார். பக்கத்தில் நின்றிருந்த ஒருத்தர் சொன்னாராம், தொழுவும் போது சாப்பிடக்கூடாதுப்பான்னு. அவர் தொழுதுகிட்டே சொல்கிறார். 3வது நபர் சொன்னாராம், தொழுவும் போது பேசக்கூடாது. 2வது ரக்கத்தில் இவரும் தக்பீர் கட்டி இருக்கார். அடுத்து 4வது ஒருத்தர் சொன்னாராம், நான் மட்டும்தான்ப்பா பேசலன்னு. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையிலே எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்ற விளக்கம் ஒரு மனிதன் சரியாக தன்னுடைய இபாதத்தை சரி செய்வதற்கு மதரசா தேவைப்படுகிறது. இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அவர்கள், கல்வி சிறந்ததா வணக்கம் சிறந்ததா என்பதாக கேள்வி எழுப்பிட்டு அதுக்கு அவங்களே பதில் சொல்கிறாங்க, கல்விதான் சிறந்தது. காரணம் என்னவென்றால், வணக்கத்தை ஒரு மனிதன் சரியாக செய்வதற்கு மார்க்க கல்வி மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் தொழுகை எப்படி தொழுக வேண்டும், ஜகாத்துடைய கடமை என்ன, நோன்புடைய விளக்கம் என்ன, ஹஜ்ஜுடைய விவரம் என்ன, எல்லா விஷயங்களும் இறை கடமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பக்த மதரசாவிலே போதிக்கப்படுகிறது. அதுபோன்று இறையடியாருடைய கடமை, பெற்றோருடைய மரியாதை என்ன, பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்ன என்று மரியாதையை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லி கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையிலே காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை நம்முடைய வாழ்க்கையை எப்படி இபாதத்தாக அமைத்துக் கொள்ள வேண்டும், சாப்பிடும் பொழுது நாம் என்ன துவாவை ஓத வேண்டும், உறங்கும் பொழுது என்ன துவாவை ஓத வேண்டும், நம்முடைய கழிவறைக்கு சென்றால் எப்படி செல்ல வேண்டும் இடது காலை வைத்து, பள்ளிக்கு உள்ளே சென்றால் வலது காலை வைத்து, நாம் ஒரு ஆடையை அணிவது செருப்பை அணிவதாக இருந்தாலும் வலது காலை வைத்து என்பதாக ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது பிறக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வலது காதிலே பாங்கும், இடது காதிலே காமத்தும் சொல்லப்படுகிறது. இடையிலே உண்டான வாழ்க்கைக்கு பின்னால் உனக்கு ஜனாதா தொழுகை இருக்கிறது. இடையிலே உண்டான வாழ்க்கையை இறைவனுக்கு பொருத்தமாக அமைத்துக் கொள்வதற்கு மக்தபு மதரசா என்பது இருக்கிறதே மிகவும் முக்கியம். கணியத்திற்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம், தமிழில் சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்றார், 5 வளையாதது 50 வளையாது என்று. இந்த சிறு பிரயாணத்திலே குழந்தைகள் என்ன ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் அவருடைய வாலிபம் மற்ற வாழ்க்கையினுடைய இறுதி வரை அவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒழுக்க பண்புகளை தீர்மானிக்கக்கூடியது
இந்த 12 வயதிற்குள் உண்டான இந்த மக்தப் மதரசாவுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, இந்த மக்தப் மதரசாவை புறந்தள்ளிவிட்டு ஒழுக்கத்தை சமுதாயத்தில எதிர்பார்க்க முடியாது. எதுவரை இந்த சமுதாயம் மக்தப் மதரசாவிற்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ அதுவரை இந்த சமுதாயம் சிறப்பாக இருந்தது. எப்பொழுது மார்க்க கல்வியை அலட்சியப்படுத்த ஆரம்பித்ததோ பல்வேறு பாதிப்புகளை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், தொழுகைக்கு வரக்கூடியவர்களில் ஐங்கால தொழுகையாலே சரியாக இல்லை, ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள் சிலர், பெருநாளுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள், பெருநாளே தொழாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எவ்வளவோ மார்க்க விஷயங்களை சொன்னாலும், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னாலும் எடுபடுவதில்லை. காரணம் என்னன்னா, இந்த சிறு வயதில் அந்த தொழுகையினுடைய பழக்கம் ஏற்படலை. நான் ஒரு பெரிய பாறையை கூட உருட்டிடுறேங்க, ஆனால் தொழுகை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஜனாசாவுடைய தொழுகை, தன்னுடைய உறவினர் தாய் தகப்பனுடைய ஜனாசாவுடைய அந்த நேரத்திலும் கூட வெளியே நின்று, எனக்கு தொழுது பழக்கம் இல்லை, நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது. என்னால் மார்க்க கல்வி இல்லாத காரணம்தான். இன்று பெற்றோர்களை பிள்ளைகள் நோய்வினைப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு என்ன அடிப்படை காரணம்? மயிலாடுதுறையிலே ஒரு தாய் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்கறது, எனக்கு வந்து கரண கொலை பண்ணிடுங்க, ஏன்னா மனைவியினுடைய சொல்லை கேட்டு என்னுடைய மகன் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். நம்ம இஸ்லாமிய தாய் எனக்கு கரண கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லுகிறது என்றால், எந்த அளவுக்கு பெற்றோருடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இது மூன்று பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இஸ்லாமிய குடும்பத்திலும் இன்று நடைபெறுகிறது என்றால், அதற்கு காரணம் பெற்றோருடைய மரியாதையை இது போன்ற மக்தப் மதரசாவிலே குழந்தைகள் விளங்கியிருப்பார்கள் என்றால் அவர்களை சீ என்று கூட சொல்லக்கூடாது, அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு பணிவென்ற சிறகை விரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கண்ணியம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் இன்று மாற்றமான சூழ்நிலை வந்திருப்பதனுடைய காரணம் மக்தப் மதரசாவை புறந்தளியதின் காரணமாகத்தான். இது போன்ற இஸ்லாமிய ஊர்களிலே நாம் பார்க்கிறோம், முந்தையெல்லாம் இஸ்லாமியர்கள் யாராவது குடிப்பார்களா, மது பழக்கம் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று ஆச்சரியமாக கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா சர்வசாதாரணமாக குடிப்பழக்கத்திலே போதையிலே மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு போலீஸ் ஏட்டம் வந்து ஒரு குடி போதையில் இருக்கணுன்ற, உன் பேர் என்னப்பா அப்படின்னு தம்பியை சத்தப்படாதீங்க, ஒரு போலீஸ் ஏட்டை வந்து குடி போதையில் இருக்கவங்கள உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான் என் பேர் நூறுன்னு. டே, 100 குடித்தா என்ன, 200 குடித்தா என்ன, எல்லாத்துக்கும் ஒரே கேஸ் தான், முதல்ல உன் பேரை சொல்லு அப்படின்னு கேட்டானே 100 முகமதுன்றான். அட பாவி, அந்த முகமது சல்லா அலிஸ்லம் தானே குடியை ஒழிச்சார், அவர் பேரை வச்சுட்டே குடிக்கிறேன். முன்னெடுத்த வந்து தடுமாற்றத்தில் இருந்திருக்கேன், உன் பேர் என்னன்னு கேட்டானே என் பேர் பீருண்டான. அடே, பீர் குடித்தா என்ன, பிராந்தி குடித்தா என்ன, எல்லாம் ஒரே கேஸ் தான், முதல்ல உன் பேரை சொல்லணும் கேட்டவனே பீர் முகமதுன்னு இருக்கான். கண்ணியத்துக்குரியவர்களே, மதுபானம் என்பது எப்பேற்பட்ட ஒரு குடிய பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஷ்ரிபு ஷாரிபு ஹீன யஷ்ரிபு வஹு முஃமினுன், குடிக்கக்கூடியவன் அந்த குடி போதையிலே அவனிடத்திலே ஈமான் இருப்பதில்லை என்பதாக. எத்தனையோ பேர் குடி போதையின் காரணமாக இறுதி சக்கராத்திலே களிமா சொல்லி கொடுக்கப்பட்டு அவர்கள் களிமா இல்லாமல் மரணித்திருக்கிறார்கள். ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் ஊல் ஹபாயிஸ், எல்லா விதமான பாவங்களுக்கும் தாயாக தடையாக இருப்பது இந்த மதுதான். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் என்னென்ன பெரும்பாவங்கள் இருக்கிறதோ, சிறுபாவங்கள் இருக்கிறதோ, எல்லா பாவங்களையும் ஒரு அறையிலே போட்டு அடைத்து விட்டு அந்த அறையை துறப்பதற்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவி எதுனா, அதுதான் மது குடிப்பது. மது குடித்தால் எல்லா விதமான பாவங்களும் வந்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பர்சீசா என்ற ஒரு இறைநேசர் அவருடைய வாழ்க்கையில் வந்து எந்த தவறுமே செஞ்சதில்லை. அவர்கிட்ட வந்து சைத்தான் சொல்லுகிறான், நீங்கள் தவறே செஞ்சதில்லை, அதனால் நீங்கள் தௌபாவும் செய்ததில்லை. ஒரு மனிதன் தௌபா செஞ்சால் அல்லாஹ் வந்து ரப்பு பிரியப்படுறான். நீங்கள் தௌபாவே செஞ்சதில்லை, ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தௌபா செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன செய்ய நீயே சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சைத்தான் சொல்லுகிறான், நீ கொலை பண்ணிடு, கொலை பண்ணிட்டீங்கன்னா தௌபா செஞ்சுக்கலாம், கொலையாக ஒரு மனுஷன் உயிர் எடுக்கிறது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அப்படி என்றால் ஒரு பெண்ணிடத்திலே நீ ஜினா செய்துவிடு என்று சொல்லுகிறான், அவ அந்த அது போன்ற குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா மது குடிச்சிருங்க,
போதத்தை தெரிஞ்சிருச்சுன்னா சரியாக வந்துடுங்க. சரி, நான் மது குடிக்கிறேன்னு சொல்லி குடித்தாரு. அந்த போதையினுடைய வெறியில் அந்த மது விற்பனை செய்த அந்த பெண்ணிடத்தில் என்ன செய்கிறார், தகராத உறவில் ஈடுபடுகிறார், வலுக்கட்டாயமாக என்ன செய்கிறார், ஜினால் செய்து விடுகிறார். இதை தடுப்பதற்காக வந்த அவருடைய கணவனையும் போட்டு தருகிறார், ஆளை காலி பண்ணிடுறார். ஆக இந்த மது என்பது இருக்கிறதே ஒரு மனிதனிடத்திலே எல்லா விதமான பாவங்களையும் இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் கம்ரன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமன், போதை தரக்கூடிய அனைத்தும் சாராயம், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் என்பதாக நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று நம்முடைய சமுதாயத்திடத்திலே இது போன்ற ஒரு தீமையான பழக்கங்கள் இன்று குடிகொண்டிருக்கிறது என்றால் காரணம் என்னன்னா, அவருடைய பெற்றோர்கள் இது போன்ற மத்த மதரசாவை பயன்படுத்தியிருந்தார்கள் என்றார். சிறு பிள்ளையிலே இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத உணர்த்தி இருந்தார்கள் என்றார். இது போன்ற நிலைமை அவனுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு அவனுடைய குடும்பமும், அதாவது அவன் தண்ணீரிலே மிதக்கிறான், குடும்பம் கண்ணீரிலே மிதக்கிறது. கணவன் மல்லியோடு வருவான் என்பதாக மனைவி எதிர்பார்க்கிறார். இப்போ 100 மில்லி அடிச்சுட்டு வர்றான், கல்லானானு கணவன் புல்லானானு புருஷன் சொல்லுவாங்க. எப்படி இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, கல் பிடிச்சாலும் கணவன் புல்லு அடித்தாலும் புருஷன் என்கிற ஒரு நிலைமைக்கு, போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால், மக்தபு மதரசாவை ஒருவன் சரியாக அவன் பயன்படுத்தி இந்த ஒழுக்கத்தை, இந்த மது என்பது தடை செய்யப்பட்டது என்று விளங்கி இருந்தால் இது போன்ற பாவம் வந்திருக்குமா? கணியத்திற்குரியவர்களே, அனைவர்களும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் காதல் என்ற பெயரில் இறை மறுப்பார்களோடு அடுத்தவர்களோடு ஓடி போகக்கூடிய, ஈமானை இழந்துவிடக்கூடிய சம்பவங்கள் ஆங்காங்கே நடக்கிறது. இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக போய்விட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ பார்த்தா செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் என்பதாக அந்நிய ஆணவர்களிடத்திலே கூச்சமின்றி பேசுவதற்கு அனுமதிக்கிறார்கள். பிள்ளைக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், பையனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறார் என்பதாக சொல்லி இவர்கள் கடைசியிலே தரம் புரண்டு அவருடைய வாழ்க்கை வீணான சூழ்நிலையிலே போய்விடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை அவருடைய கற்பை இழந்து விடுகிறார்கள். ஏமாற்றி அழைத்து செல்லக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையை, அவன் அந்த தீமையில் ஈடுபட்டது மட்டுமல்லாது அந்த பிள்ளை என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய நண்பர்களுக்கும் இரையாக்குகிறார். சில பாசிச சக்திகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய பெண்களோடு பழகி, குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களோடு பழகி அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்பதை ஒரு சபதமாகவே எடுத்து அவர்கள் செயல்படுவதை நாம் அறிகிறோம். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தும் நம்முடைய சமுதாய கண்மணிகள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள், சமுதாயத்திற்கு கேவலத்தை ஏற்படுத்தி தருகிறார்கள், ஈமானை இழந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மார்க்க கல்வியின் மூலமாக, மத்த மதரசாவின் மூலமாக, ஆலிமாவுடைய மதரசாவின் மூலமாக மார்க்க விளக்கங்களை அவர்களுக்கு போதித்திருந்தார். ஈமான் என்பது எங்களுடைய உயிரை விட மேலானது என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்தார். ஈமானை இழக்கக்கூடிய என்ன செய்யலாம்னு தாலியை கட்டிக்கிட்டு கேட்டால், நான் வந்து நிம்மதியாக தான் இருக்கேன், பெற்றோர்கள்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெறும் ஒரு மோசமான நிலைக்கு இந்த சமுதாயம் போய்விட்டது என்றால், காரணம் அவர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வி கொடுக்காதனுடைய விளைவு தான். அபுல்ஹாசன் நத்வி அவங்க சொன்னாங்க, மக்தபு நடைபெறாத இடம் இருக்கிறது, முர்த்ததுகள் இஸ்லாத்தை விட்டு தடம் புரண்டு போகக்கூடியவர்கள் உருவாகக்கூடிய இடம் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார். கணியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை, ஆன்மீக கல்வியை நாம் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானுக்கு நாம் கேரண்டி சொல்ல முடியாது. இது எத்தனையோ குடும்பத்துள்ளவங்க, எங்கள் பையன்லாம் அப்படி இல்லைங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் அப்படி இல்லைங்க, நாங்கள் அப்படி வளர்த்துருக்கோம் அப்படி சொல்லக்கூடியவர்கள் கடைசியில் அந்த பிள்ளையினுடைய நிலைமை வெளிப்படக்கூடிய அந்த நேரத்தில் கைசீதப்படக்கூடிய நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கால சூழ்நிலையில் யாருக்கும் கேரண்டி சொல்ல முடியாது. தொழுகையாளருடைய குடும்பத்துடைய பிள்ளைகள் என்று கேரண்டி சொல்ல முடியாது, ஆலிமுடைய குடும்பத்து பிள்ளைகள் என்று கேரண்டி சொல்ல முடியாது, ஹாஜியாருடைய பிள்ளைகள் என்று கேரண்டி சொல்ல முடியாது. அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருக்கிறார்களே, முஸ்லீம்கிற பேர் வச்சவங்களே அவங்க தான் சொல்லி பிள்ளைகள்லாம் வினாவிடையில் அழகாக சொன்னாங்க. அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பற்றி 28 இடங்களிலே ரப்பிலான அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் சிறுக்கு செய்யக்கூடியவர்களாக இணை வைப்பவர்களாக இல்லை என்று. ஹனீஃபன் முஸ்லிமன், பியூர் முஸ்லீம் என்பதாக அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா கேட்டாங்கன்னா, வஜ்ஜு பண்ணி பணிங்க நாகுதல் அசனா, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிச்சலத்தையும் விக்கிரகத்தை வணங்குவதை விட்டு நீ பாதுகாப்பாயாக என்பதாக. எதிர்கால சமுதாயத்தினுடைய நிலை ஹஜரத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பயந்திருக்கிறார்கள் என்றார். இப்பேற்பட்ட நபி ஆன்மீக தந்தை என்பதாக, ஏகத்துவத்தினுடைய தந்தை என்பதாக சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபியே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்றால், பலவீனமான நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவருடைய நடவடிக்கையிலே நாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மார்க்க கல்வியை இந்த நவீன காலத்திலே சாதனங்கள் நிறைந்த செல்போனும் மனிதன் கெட்டுப்போகக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலையும் நிறைந்த இந்த காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் உயர்வானவர்களாக கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மார்க்க கல்வியில் தான் இருக்கிறது. மார்க்க கல்வி இல்லை என்றால் ஒரு மனிதன் எந்த வகையிலும் அவன் தடம் பெறலாம், அவன் சிறுக்கான சூழ்நிலைக்கு போய்விடலாம், ஈமானை இழந்து விடலாம் என்பதை ரப்புல் ஆலமீன் ஒரு வரலாற்றின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய கூட்டம் பனி இஸ்ராயலோடு போய் கொண்டிருக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் இந்த கடலை கடந்து போகும்போது அந்த ஊரில் உண்டான மக்கள் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு மூசா நபியை ஈமான் கொண்ட அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரிகளுக்கு ஒரு ஆசை வருகிறது. அந்த ஆசை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், காலு யா மூசா இஜ்அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்கள் விக்கிரகத்தை இறைவனாக சிலைகளை இறைவனாக வடித்து வணங்குவது போன்று நாங்களும் உருவ வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்ளட்டுமா என்றாக கேட்கும்போது அந்த நேரத்திலே அதிர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான், கால இன்னக்கும் கோமும் தஜகலும், நீங்கள் மார்க்க விளக்கம் உங்களிடத்திலே இல்லை, மார்க்க கல்வி இல்லை, நீங்கள் அறியாமையின் காரணத்தினால்தான் இப்படி பேசுகிறீர்கள் என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று கொள்கையிலே குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு மனிதன் பல சூழ்நிலைகளிலே சைத்தானுக்கு அகப்பட்டு விடுகிறான். எல்லா சூழ்நிலையும் வந்து என்ன காரணம்னா, மார்க்க கல்வி இல்லாதவனுடைய விளைவுதான் அவனுடைய கொள்கையிலே தடம் புரளக்கூடிய, ஈமானை விட்டு தடம் புரளக்கூடிய, வாழ்க்கையினுடைய நன்னடத்தை விட்டும் தடம் புரளக்கூடிய எல்லா காரியமும் நடக்கிறது. இதே போன்று ஒரு மனிதன் ஒழுக்கம் படிக்கக்கூடிய இடம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த மனிதனுடைய அவன் அந்த குழந்தையினுடைய வீடு, அடுத்து பள்ளிக்கூடம். வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, வாசல் படி என்று சொல்வார். அது வந்து வாசி படி என்பது இருக்கிறது, வாசித்து படி என்று சொல்வது வாசல் படி. இது போன்று பள்ளிக்கூடத்திடம் படிப்பை சொல்லப்படுகிறது. அந்நியத்துக்குரியவர்களே, குழந்தைக்கு வந்து பிள்ளைகளுக்கு சிறு வயதில் எதை போதிக்கிறோமோ அது ஆணித்தரமாக வந்துவிடும். நம்ம பார்க்குறோம், 1975 நாக்பூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய அது முதல்ல அவங்க துவங்கப்பட்டது. துவங்கும் போதே பாபர் மசூதி எரிக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. ஆனால் உடனே அதை செய்யலை. என்ன செய்யாங்கன்னா, அவங்களுடைய கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள். சுமார் 20,000 பள்ளிக்கூடங்கள் அவருடைய அந்த கொள்கை சம்பந்தப்பட்ட பள்ளியாக அவருடைய கையிலே வந்தது. அதுக்கு பின்னாடி தான் என்ன செஞ்சாங்க, 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த கொள்கை உள்ளவர்களை பள்ளியின் மூலமாக உருவாக்கினார்கள். இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் என்றால், அந்த காவலுக்காக வேண்டி போயிருந்த, பாதுகாப்புக்காக வேண்டி போயிருந்த காவலாளிகள் மசூதியை இடித்தார்கள். அந்த செய்தி சேகரிப்பதற்காக வேண்டி சென்றிருந்த பத்திரிகையாளர்கள் இடித்தார்கள். அனைத்து காரணம் என்னென்னா, அவங்க வந்து இது போன்ற விதைகளை வந்து சிறு வயதிலே என்ன செய்கிறார்கள், அவருடைய அந்த பள்ளிக்கூடத்திலே அவர்கள் விதைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம அஸ்ஸாமில் கூட இப்போ சென்ற செப்டம்பர் மாதத்தில் அந்த குடியிருப்புகளை காலி செய்கிறேன் என்ற பெயரில் அநியாயமாக விவசாயிகள் இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவங்க எதுவும் ஒரு பயங்கர ஆயுதம் வைத்திருக்கல, தன்னுடைய இல்லத்தை வந்து என்ன செய்ய காலி செய்வதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் அவர்களை அநியாயமாக சுட்டு கொண்டது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அங்கே இருந்த விஜய் சங்கர் பனியா என்று சொல்லக்கூடிய அரஸ் போட்டோகிராஃபர், அதாவது செய்தி சேகரிப்பாளர், அந்த இறந்து துடித்து விழுந்த அந்த இஸ்லாமிய சகோதரனுடைய அந்த ஜனாசாவின் மீது வேகமாக ஏறி குதித்து தன்னுடைய பாசிச வெறியை தேய்த்து கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் என்றால், சிறு வயதிலிருந்தே என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய அந்த பள்ளியிலே
இது போன்ற நச்சு கருத்துக்களை அவர்களே என்ன செய்கிறார், அந்த உள்ள பிள்ளைகளாக ஆக்குகிறார். ஐந்தாவது பாடப்புத்தகத்தில் கூட பள்ளிவாசலுடைய அந்த மைக்கினுடைய பாங்கு சத்தம் மனிதனுக்கு இடையூறு தரக்கூடியது என்பதாகலாம் வெளியிட்டிருந்தார். இது போன்ற கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து அவர் கண்டுபிடிச்சி பேட்டியை கொடுத்திருந்தார். என்னென்னா, திறந்தவெளி பல்கலைக்கழகம், அதாவது எம்ஏ அவருடைய முதலாம் ஆண்டு அந்த படிப்பில் இஸ்லாமியர்கள் தவறானவர்கள் என்ற அந்த கருத்தை வந்து 12 வருஷமாக அவங்க பூத்திருக்காங்க. அது கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், நாட்டினுடைய ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளியை பயன்படுத்துகிறார்கள். மனித நேயத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் ஒழுக்கத்தையும் ஜனநாயகத்தையும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று மனித பண்பையும் போதிக்கக்கூடிய மதரசாவுடைய விஷயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, எந்த ஊரிலே எந்த மஹல்லாவிலே மக்தப மதரசாக்கள் சீராக இருக்குமோ அந்த ஊர் மக்கள் மார்க்கப்பட்டோடு சிறப்பாக இறையச்சத்தோடு வாழ்வதை பார்க்கலாம். எந்த ஊரிலே மக்தப் மதரசாக்கள் ஏனோதானோ என்பதாக உதாசீனப்படுத்தப்படுகிறதோ அங்கே அநாச்சாரங்களும் அட்டுழியங்களும் சமூக கேடுகளும் நிறைந்திருப்பதை கண்கோடு. கணியத்திற்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் இன்று பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நம்மளுடைய ஊரில் பார்க்கும்பொழுது மிகவும் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. ஊரில் அதிகமான பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், மக்தப் மதரசாவுக்கு வருகிறார்கள். சில ஊரில் பரிதாபமாக இருக்கிறது. அந்த ஊரில் மக்தபுக்கு தகுதியான 100 பிள்ளைகள் இருப்பார்கள், வருவது 5-6 பிள்ளைகளாக இருக்கும். அப்போ 94 பிள்ளைகளுடைய ஈமானுடைய நிலை என்ன, அவருடைய இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? சில இடத்துகளில் இப்படியே போனால் இந்த மக்தப் மதரசாவே காணாமல் போகக்கூடிய நிலை இன்று உருவாகி இருக்கிறது. ஒரு பெரிய நாசிர் ஆலிம் முதல்வர் உருவாக வேண்டுமென்றால், ஆலிம்கள் உருவாக வேண்டுமென்றால் மக்தப் மதரசா தான் அடிப்படை. மக்தப் மதரசா இல்லை என்றால் மதரசாவிற்கு ஓத போகக்கூடிய ஆலிம்கள் அங்கே உருவாக மாட்டார்கள், மாணவர்கள் வரமாட்டார்கள், சமுதாயத்திலே துணியாளிகள் இருக்க மாட்டார்கள், இறையச்சேதவாதிகள் இருக்க மாட்டார்கள், பாவங்களும் அட்டுழியங்களும் நிறைந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நாம் எல்லாத்திற்கும் எல்லோருக்கும் இருக்கிறது. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குள்ளுக்கும் ராயின் வ குள்ளுக்கும் மசூன் நன்றாய திகி, ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரே, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். வலி இமாமு ராயின் வ மசூன் நன்றாய திகி, ஒரு ஊருடைய தலைவர் இருக்கிறாரே அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பு சம்பந்தமாக அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு மனிதன் குடும்ப தலைவன் அவனுடைய வீட்டில் இருக்க அவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான். மசூன் அன்றாயத்திகி, அவனுடைய குடும்பம் சம்பந்தமாக அவன் விசாரிக்கப்படுவான். வல் மராத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌசிஹா வாலா வலதிகி, ஒரு பெண் குடும்ப தலைவி இருக்கிறாளே அந்த குடும்பத்தை அவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரியாக இருக்கிறார். மசூன் அன்றாயத்திஹா, அவருடைய அந்த பொறுப்பு சம்பந்தமாக அவர் விசாரிக்கப்படுவார். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூன் நன்றாயத்திகி, ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஊரிலே மக்தபு நடக்காமல் ஆலிம்கள் உருவாகாமல் மக்தபை வீணடிக்கப்படுகிறதோ அந்த ஊரிலே ஜமாத் தலைவர் விசாரிக்கப்படுவார், நிர்வாகிகள் விசாரிக்கப்படுவார்கள், இமாம் விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவர்களும் அல்லாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் மக்தபு மதரசா தான் ஒரு மனிதனுடைய ஈமானை ஈமானுடைய வாழ்க்கையை அது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஊரில் வந்து தொழுகை யாருக்கும் வரதில்லை, பாவம் செய்கிறாங்க, யாரும் கட்டுப்படுறதில்லை, உறவம் முறிக்கிறார்கள், பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிறார்கள், அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சொல்லி நாம் நினைக்கிறோமே, ஆரம்பத்திலே உண்டான அஸ்திவாரம் இந்த மக்தப் மதராசாவை நாம் சரியாக செம்மைப்படுத்தினோம் என்றால் இறையச்சவாதிகள் தக்குவாதாரிகள் மேம்பட்ட நல்லடியார்கள் உருவாக ஆரம்பித்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ரஜினி, ஒரு மனிதன் ஒரு வித்தை போட்டு என்ன செய்கிறான், ஒரு மரத்தை உருவாக்குகிறான், அந்த மரத்தின் மூலமாக பழங்கள் வருகிறது. அந்த பழத்தை மக்கள் என்ன செய்கிற எந்த அளவுக்கு அனுபவிக்கிறார்களோ அந்த மரத்திலிருந்து எவ்வளவு பழங்கள் வருமோ அத்தனை நன்மைகள் அந்த மரத்தை வைத்தவனுக்கும் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பயிரை வளர்ப்பதற்கே இவ்வளவு நன்மை கிடைக்கிறது என்றால் உயிரை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த மதரசாவை செம்மைப்படுத்தினோம் என்றால், இந்த மதரசாவை நாம் மேன்மைப்படுத்தினோம் என்றால் எந்த அளவுக்கு உயர்வை எழுப்புகிறார்கள் அல்லாஹ்,
ஏற்படுத்துவான் என்பதை நாம் இணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளை 7 வயது அடைந்தால் தொழுகைக்கு 7 ஏவுங்கள், வளரி போகும் அழகா வகும் அபுனாவும் ஆசரன், அவர் 10 வயது அடைந்தால் கண்டித்து நீங்கள் தொழுகைக்கு அனுப்புங்கள் என்றாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிள்ளைகளை தொழுகையினுடைய பழக்கத்தை ஏற்படுத்துவது இந்த மக்தம் மதரசா. துருக்கியிலே உண்டான ஒரு பள்ளிவாசலிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறதா, எல்லாத்திற்கும் ஒரு படிப்பினைக்கு உண்டான வாசகம். அது என்ன வாசகம்னா, நீ தொழுகும் பொழுது உனக்கு பின்னால் சிறுவரோ சிறுமிலையோ இல்லை என்றால் நீ தொழுகும் பொழுது உனக்கு பின்னால் சிறுவரோ சிறுமியோ இல்லை என்றால் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பிள்ளைக்கு வந்து நம்ம பள்ளியில் பிள்ளைகள் தொழுக வர்றாங்கன்னா பெரியவங்க என்ன செய்யணும், அரவணைச்சு அவங்க நிப்பாட்டிக்கணும். அவங்க தான் வருங்கால சமுதாயம், அவங்க தான் வருங்கால தொழுகையாளிகள், அவர்கள் தான் பள்ளியை என்ன செய்ய நிரப்பக்கூடியவர்கள். அப்போ பிள்ளைகள் தொழுகை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது என்றால் தொழுகையாலேயே உருவாகாத ஒரு சூழ்நிலை ஊரிலே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் அர்த்தம். கணியத்திற்குரியவர்களே, ஒரு பிள்ளை நல்ல வழி பெறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரின் பக்கமாக போகிறார்கள். அந்த கபர் வாசி என்ன செய்யப்படுகிறார், வேதனை செய்யப்படுகிறார். மறாவது நாள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அந்த கபர் வாசி அந்த வேதனையை விட்டு நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யாருடா நேற்று கடுமையான வேதனையில் இருந்த மனுஷன் இப்பொழுது அந்த மனிதன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான், என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், அவனுடைய பிள்ளை அவன் வந்து மரணிக்கும் போது அவனுடைய பிள்ளை 4 வயசு பையனை விட்டுட்டு அவன் மௌத்தாயிட்டான். அந்த பையன் ஆரம்பமாக மதரசாவிற்கு போய் முதன் முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக சொன்னார். என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அன்பாளன் அருளாளன் என்றாக சொல்லிவிட்டான். என்னை அன்பாளன் அருளாளன் என்று சொன்ன குழந்தையினுடைய தந்தையை வேதனை செய்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன், அவருடைய வேதனையை நான் நீக்கிவிட்டு அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன், அவருடைய வேதனையை நீக்கிவிட்டேன் என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அநீத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன் கதாமலஹு இல்லா மின் ஸலாஸின், ஒரு மனிதர் மரணித்தார் என்றால் அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடுகிறது, ஆனால் 3 விஷயங்களை தவிர, சதக்கத்துன் ஜாரியா, அவர் கொடுத்த அந்த தான தர்மங்கள் இருக்கிறது அது அவருக்கு மரணித்த பின்பும் இந்த சதக்கா ஜாரியா இந்த நிலையான தர்மம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அமலும் எந்த போபி பிரயோஜனமான கல்வியை ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவர் அமல் செய்கிறார் என்றால் அமல் செய்த நன்மை அவருக்கு அவர் கபருக்கு வரும். அதுபோன்று வலதும் சாலிகும் எதுவூடவும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய துவா அது பெற்றோர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நம்ம பிள்ளை நம்மளுக்கு பெரிய சம்பாதிச்சு கொடுக்கணும் சொத்து கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல, நம்மளுக்கு நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக வேண்டும். அப்பேற்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதுதான் இந்த மக்த மதரசாவாக இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய ஊரிலே மக்த மதரசாவை செழிப்பாக ஆக்கி நம்முடைய ஊரில் பாருங்கள் கணக்கு பண்ணு, அதாவது எல்லா பிள்ளைகளும் சரியாக மக்தப்பு வராங்களான்னு சொல்லி சிலர்கள் வராமல் இருப்பாங்க, அவங்களையும் கணக்கு பார்த்து அவங்களும் மதரசாவுக்கு வருவதற்கு நான் அந்த வழிவகைகளை செய்து 100க்கு 100 அந்த மக்தப்புக்கு வரக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கினோம் என்றால் நம் ஊரிலே 100க்கு 100 தொழுகையாளர்கள் வருவார்கள், நோன்பாளிகள் உருவாகுவார்கள், தக்குவாதாயிகள் உருவாவார்கள், இங்கிருந்து ஆலிம்கள் ஹாஃபிர்கள் உருவாவார்கள், ஹாஜிகள் வருவார்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய ஊரை கபூல் செய்வானாக, இந்த இமாம் அவருடைய பணியை அல்லாஹ் கபூல் செய்வானாக, இவர்கள் மூலமாக இந்த ஊரிலிருந்து நிறைய ஆலிம்களை வெளியாகக்கூடிய உன்னத சூழ்நிலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் ஆலமில்லாஹ் இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.